அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரா இன்று வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹி உல்லாஹி சொல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் மீது அதிகமாக செலவாத்து கூற வேண்டும் அல்லாஹ் மசொல்லி அல செய் தின முஹம்மதி உ அல அலி செய்யு தின முஹம்மதி ஒபரி கு வசல்லிம் பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி செய்துனா ஜெய்து புனு அஸ்ஸலம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தன்னுடைய தந்தை அறிவிப்பதாக உமர் ரலி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒருமுறை நபுவின் பக்கமாக வெளியேறி போய் கொண்டிருந்தார்கள் அப்போது ரசூல் லாஹி அலைஹி அலஹி வசல்லம் அவர்களுடைய புனிதமான கபூர் ஷரீஃபின் அருகிலே சயிதுனா ஜபல் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் அப்போது உமர் ரலி அல்லாஹு அனுகு அவர்கள் கேட்டார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்பதாக கேட்டார்கள் உடனே மாதுர் அல் அல்லாஹ் அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லல்லாஹ் அலைவ அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது அதனால் தான் நான் அழுதேன் என்பதாக மாதுர் அல் அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் கூறிவிட்டு அந்த ஹதீஸ் என்னவென்று கூறினார்கள் அதாவது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல் அல்லாஹ் அவர்கள் அருளினார்கள் முகஸ்துதியில் மிக லேசான முகஸ்துதி என்பது இணை வைத்தலாகும் யார் அல்லாஹுடைய நேசர்களை எதிரியாக நினைப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போர் பிரகடனம் செய்துவிட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் நல்லோர்களை விரும்புகிறான் தக்குவாவுடைய பயபக்தியாளர்களை விரும்புகிறான் மேலும் வாழ்க்கையிலே லேசானவர்களாக இருக்கிறார்களே சாதாரணமானவர்களாக இருக்கிறார்களே அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் அந்த சாதாரணமானவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் ஊரை விட்டும் மறைந்து விட்டால் ஊரிலே இல்லாமல் இருக்கின்ற போது அவர்களை யாரும் தேட மாட்டார்கள் மேலும் அவர்கள் ஊரிலே இருக்கும் போது யாரும் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளங்களோ இருளிலே இருக்கக்கூடிய மிக அற்புதமான விளக்குகளை போல இருக்கும் தீபங்களை போன்றிருக்கும் அவர்கள் இருள் மண்டிய பயங்கரமான குழப்பங்களிலிருந்து மிக சாதாரணமாக விடுவார்கள் என்பதாக ரசூல் சல்லு அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜா மற்றும் ஹாக்கி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நல்லடியார்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களை பொறுத்தவரை ஊர் மக்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாதாரணமாகத்தான் நினைப்பார்கள் ஆடைகளை வைத்துதான் மனிதர்களை எடை போடுவது இந்த உலகத்தினுடைய மரபாகவே இருக்கிறது அன்பானவர்களே பெருமானார் சொல்லல்லி வசல்லம் அவர்கள் எனவே தான் இது மாதிரியான ஹதீஸ்களின் காரணத்தினால்தான் சாதாரண சூழ்நிலைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்தார்கள் பொதுவாக அறிஞர்களுக்கு மத்தியிலே சொல்லுவது ஒன்று நபி சொல்லல்லாஹலிவசல்லாம் அவர்கள் ஏழை அல்ல எளிமையானவர்கள் என்று சொல்லுவார்கள் நபி அவர்கள் ஏழை அல்ல காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தன அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் இதைத்தான் இப்பொழுது நாம் சொல்ல வருகிறோம் பெருமானார் அவர்கள் அருளினார்கள் அல்லாஹ் ஜெல்லஷான ஹூ தாலா எனக்கு மக்காவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பத்தஹா என்ற அந்த இடத்தை எனக்கு தங்கத்தால் நிரப்பி காட்டினான் காட்டி என்னுடைய முஹமது அல்லல்லாஹ் ஹலி வசல்லம் அவர்களே இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான் நான் கூறினேன் லா யாரோ பி என்ற சகனே எனக்கு வேண்டாம் வலாக்கின் அஷ்பாவு எவ்மன் ஒரு நாள் வயிறு நிரம்ப உண்ண வேண்டும் வ அஜூ யோமன் இன்னொரு நாள் நான் பசியோடு இருக்க வேண்டும் இவ்வாறு அவ் காலத்தலா இவ்வாறு நபி அவர்கள் மூன்று முறை கூறினார்கள் அடுத்து நான் அதாவது பசியோடு இருக்கும் போது இலைக்க து துக்க உன்னிடத்திலே பணிந்து மன்றாட வேண்டும் உன்னை நினைவு கூற வேண்டும் ஓ ஹமித் துக்க மேலும் நான் வயிறு நிரம்புகின்ற போது உனக்கு நன்றி செலுத்து உன்னை நான் புகழ வேண்டும் யா லா உன்னை வேண்டி உன்னிடத்திலே மன்றாடி கிடைத்து விட்டால் நன்றி செலுத்தி உன்னை உனக்கு நான் புகழாரம் செலுத்தி இவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை கழிப்பதுதான் எனக்கு ஆசையாக இருக்கிறதே தவிர ஊர் ஊர் முழுவதும் தங்கத்தால் நிரப்பி பெரிய மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு ஆசை இல்லையா என்பதாக ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் அன்பானவர்களே இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தான் நாம் கூறுகிறோம் அல்லாஹுக்கு உகந்தவர்கள் சாதாரண வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பினும் அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கிறான் என்று சொன்னால் அது வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹு தலா கொடுக்கிறான் என்றால் பெற்றுக்கொள்ளலாம் அதே சமயத்தில் வாழ்க்கையில் பணிவு இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே மிகவும் சாதாரண ஒரு நிலை இருக்க வேண்டும் படோடாபம் அதே அகங்காரம் ஆணவம் இது மாதிரியான ஒரு நிலைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே சாதாரணமாக வாழக்கூடிய எல்லோருமே மனிதர்களுடைய பார்வைக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய பார்வையிலே உயர்ந்தவர்களாக இருக்கலாம் எனவே ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இத்தனை நாளினுடைய ஹதீசினுடைய நோக்கமாகும் எனவே ஏழைகளை மதிப்போம் அல்லாஹுடைய அன்பை பெறுவோம் அந்த அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பேரருளை தருவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து